வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திடீர்னு செய்திகளில் பார்த்தீங்கன்னா, ராமர் கோயில், மோடி அவர்கள் பேசுவது, இந்த பக்கம் யாத்திரை, இப்படி நிறைய செய்திகள் வந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பரபரப்பாக இருக்குது. அது எந்த செய்தி? ஹரியானாவில் பதட்டம். 13ஆம் தேதி வரை இணைய சேவை முடக்கம். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 200 விவசாய சங்கங்கள் டெல்லியை முற்றுகை. நெய்டால நேற்றே 2 நாளைக்கு முன்னாடி முற்றுகை. இப்படி தொடர்ச்சியாக விவசாயிகள் போராட்டம். இன்னொன்று, ராம்லீலா மைதானத்தில் குவிய தயாராகும் மக்கள். 2000 டிராக்டரில் வராங்க. 2000 டிராக்டரில் வராங்கன்னா, அந்த 2000 டிராக்டரில் வர்றது கூட பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்டேட்லேருந்து வந்தால் பரவாயில்ல. 5 ஸ்டேட் ஏற்கனவே ஹரியானா மாவட்டத்தில் பிரச்சனை. 5 ஸ்டேட்லேருந்து ஜாட்டின மக்கள், அது பெரும்பான்மையாக விவசாய தொழிலாளர்கள், விவசாய நிலம் வச்சுருக்கவங்க எல்லாம் விவசாயிகள், பெருசாக யூபியாக ஜாட்டின மக்கள். ஜாட்டின மக்கள் பெரும்பான்மையாக இந்த விவசாய தொழிலை நம்பியிருக்கக்கூடிய ஜாட் மக்கள், எந்த பிஜேபிக்காக தொடர்ச்சியாக வாக்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாட் மக்கள் யோகிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னே சொல்லலாம். இதை உண்மையிலேயே யோகி எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஜெயந்த் சௌத்ரி அப்படி சேர்ந்தார். ஏன்னா உளவுத்துறைக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி ஒரு மிரசலாக ஒரு காரியம் ஆக போகுது. அதனால் நீங்கள் சரண் சிங்குக்கு பாரத ரத்னா கொடுத்து ஜெயந்த் சௌத்ரியை இழுத்துருங்க, ஜெயந்த் சௌத்ரியை இழுத்தால் ஜாட்டின மக்களே வந்துருவாங்க அப்படின்னு. எப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்களை இழுத்துருங்க, ராமதாஸ் அவர்களை நீங்கள் இழுத்துட்டா வன்னியர்கள் உங்கள் பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 10.5% ஒருவேளை ஸ்டாலினோ எடப்பாடியோ கொடுத்துட்டா, மக்கள் வன்னியின மக்கள் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த ராமதாஸ் ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ வாக்கு செலுத்துவார்களா, இல்லை இவருக்கு ராமதாஸ்க்கு செலுத்துவாங்களா? எந்தவித கோரிக்கையும் நிறைவேற்றாத தலைவருங்கிறனால இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதே போல் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஜெயந்த் சௌத்ரி அவர் சொன்னால் வாக்குகள் விழுந்துடும் அப்படின்னு நினப்பில் என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபியினர் அவர் இழுத்தாங்க. நிலமை பார்த்தீங்கன்னா முதலிக்கே மோசமாக போயிடும் பொழுது இன்றைக்கி ஜெயந்த் சௌத்ரிக்கே. ஏன்னா அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லப்போவ ஓரளவுக்கு இந்த அகிலேஷ் கூட கூட்டணி வச்சுருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம் பொழுது அவங்க கட்சியிலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரச்சனையை பற்றி ஒன்றா பார்க்க போகிறோம். முதல்ல 5 ஸ்டேட்லேருந்து விவசாயிகள் வராங்க. ஏற்கனவே ஹரியானா பஞ்சாப் எல்லைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. என்னங்க நல்லா தானங்க போயிட்டு இருந்தது, இப்போ தானே பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்கும்னாங்க. 400 சீட்டா? போகிற போக்கு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் 40 சீட் ஜெயிக்க முடியாது போல இருக்குதுன்னு தான் கடை நிலவரம். என்ன கடை நிலவரம்னு சொல்கிறீங்களா? 10வது நம்ம சொல்லுவோம்ல, கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாம் மாறும். இந்த போராட்டம் யாராவது நடக்கும்னு நினச்சோமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதுவும் 5 ஸ்டேட்லேருந்து, 1 ஸ்டேட் இல்லைங்க, 5 ஸ்டேட்லேருந்து. அந்த 5 ஸ்டேட்லேருந்து விவசாயிகள் வந்தால், நீங்கள் ராமர் கோயிலை கட்டிட்டோம் பாருங்கள் எல்லோரும் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது நிற்குமா? ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி காலையில் யோகி அவர்கள், அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லோரும் சேர்ந்து ராமர் கோயிலவே கும்பிட்றாங்க. மேலேருந்து மக்கள் புவாரி தூவுறாங்க. இது ஒரு பக்க செய்தி. அதே இதில் இன்னொரு பக்க செய்தி, ஊபியிலிருந்து டெல்லியை நோக்கி படையெடுக்கும் விவசாயிகள், அதிலும் பிஜேபி. எப்படி ட்விஸ்ட் அடித்தாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமரை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறீங்க, விவசாயிகள் இந்த பக்கம் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. விவசாயிகள் அரசியல் மக்கள்கிட்ட போய் பதியுமா, ராமர் கோயில் பதியுமா? ஒன்று வேணாம். ஒருவர் சிரித்து கொண்டே இருக்கிறார், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விளம்பரம். இந்த படத்தை பார்க்காதீர்கள், இதில் சில அதிர்ச்சியான சம்பவங்கள், அப்படி சொல்கிறது, இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னா, எப்படியான சம்பவங்கள் நடக்கிறதுன்னு நிறைய பேர் பார்ப்பான். எப்பயுமே மக்களுக்கு அந்த திகில், ஓடினால், அடித்தால், அப்படி பண்ணால், இப்படி பண்ணால், இதெல்லாம் கொஞ்சம் ரசித்து பார்ப்பாங்க. இது மனிதர்களுடைய இயல்பு. இந்த மாதிரி இன்றைக்கி யூபியில் அந்த களம் மாறுதுங்கிறாங்கல்ல, மறுபடி நம்ம சொல்கிறோம் களம் ஒரே நாளில் யோகி அவுட் ஆவார் நம்ம சொல்லலை. ஆனால் நிலைமை பிஜேபிக்கு சிக்கல், பிஜேபிக்கு சிக்கலை விட நம்ம ஜெயந்த் சௌத்ரி தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். 5 மாநிலங்களில் போராட்டங்கள் வலுத்துள்ளது, பதற்றமான சூழ்நிலை நிலவுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து பிஜேபி என்ன பண்ண போகுது? ஏன்னா வந்து லாம்லீலா மைதானத்தை முழுக்க முழுக்க போலீஸை வச்சு ரப்பிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சமாதானத்துக்கு மத்திய அரசு வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறதுலையும் பல பிரச்சனை இருக்கிறது. ஏன்னால் அவங்க கோரிக்கை எப்படி, அந்த கோரிக்கையை முன்னாடியே பிஜேபியால் செயல்படுத்த முடியல. அந்த டெல்லியில் நடத்துனாங்களா போராட்டம், அதிலேயே செயல்படுத்த முடியல. மொத்தமாக ஜாட்டின மக்களின் வாக்குகள் போய்விட்டது. அந்த பக்கம் ஏற்கனவே குஜாரின சமூக மக்கள் வாக்கு போச்சு, ஜாட்டின சக்க வாக்குகள் போச்சு. ஏன்னா இவர் வேறு,
ஜாட் மகா பஞ்சாயத் அப்படின்னு போய் அமித்ஷா பேசிட்டு வந்தார். கோரிக்கைகளை நிறைவேற்றலை. இன்றைக்கி காலையில் அமித்ஷா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜாட்டின தலைவர்களை கூப்பிட்டா, அவங்க செல் சுவிட்ச் ஆஃப். முடிஞ்ச கதை. இந்த விரிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். முதல்ல சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா, இந்த ரெண்டு அமைப்புகள் தான் உங்களுக்கு டெல்லிக்கு எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 200 விவசாய சங்கங்கள் இந்த 5 மாநிலங்களில். ஏன் இந்த 5 மாநிலங்கள் 5 மாநிலங்கள் நம்ம குறிப்பிடுறோம்னா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சாப்பில் இருக்க அங்கே இருக்கக்கூடிய அரசு அவங்களை தூண்டி விடுதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்பில் தூண்டி விடுது, ஹரியானாவில் யார் தூண்டி விடுறது? உங்கள் கவர்மெண்ட் தான் இருக்குது. யூபியில் யார் தூண்டி விடுறது? உங்கள் கவர்மெண்ட் தான் இருக்குது. அப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய 200 விவசாய சங்கங்கள் போராட்டம். நல்லா ஒன்று கவனிச்சுக்கோங்க, மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு அப்போ என்ன இஷ்யூவோ அதுதான் நிற்கும். நீங்கள் கொரோனா எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்துன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி தான் மக்கள் பேசுவாங்க, ராமர் கோயிலை பற்றி பேச மாட்டாங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம், கண்ணிமிக்கும் நேரத்தில் என்ன நடக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு இனிமேல் பிரச்சனை இருக்கும். ஏன்னா எதிர்கட்சிக்கு பிரச்சனை இல்லைங்க, எது நடந்தாலும் கவர்மெண்ட்டு தாங்க. இதை விவசாயிகள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணணும்னு யாரை எதிர்பார்த்தோமா? 400 சீட்டுன்னாங்க. அதான் இப்போ ஒரு ஆள் நம்ம வெளியே தெரிஞ்ச ஒரு லக்னோவில் சொன்னார், 400 சீட்டு நீங்கள் இப்படியே போனால் 40 சீட் கூட கிடைக்காது. என்னங்க கிடைக்காது அப்படின்னா, அப்போ தான் ஒரு விஷயத்தை சொல்கிறார் சார். ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா பூபியோட வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. சரண் சிங் இப்போ பாரத ரத்னா கொடுத்தாரில்ல, அவங்க அப்பா அஜித் சிங், அதுக்கப்புறம் ஜெயந்த், ஜெயந்த் சௌத்ரி. இது நாள் வரைக்கும் அவர் ஜாட்டினம்னா அவங்களுக்கு அந்த விவசாயிகள்லாம் இருக்குது. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஜாட்டின மக்கள் அதிகம். அங்கே இருக்கக்கூடிய முசாஃபர் நகர், அந்த முசாஃபர் நகரில் வந்து பிரச்சாரத்தில் பேசுகிற அமித்ஷா சொல்கிறாரு, ஜெயந்த் பாய், எது ஜெயந்த் சௌத்ரியா ஜெயந்த் பாய்ங்கிறார். ஜெயந்த் பாய் நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வரணும். டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், என்னங்க ஜெயந்த் பாய்ங்கிறாரு, இன்னமும் இடிக்குதேன்னு. இதே தான், இதே மாதிரி மோடி அவர்கள் போய் நம்ம சமீபத்தில் எலெக்ஷன் நடந்ததில் மத்திய ராஜஸ்தான் அங்கே போய் என்ன சொன்னார், மத்திய பிரதேசத்தில் என்ன சொன்னார், ஐயோ பாருங்கள் சச்சின் பைலட் குஜாரினம், சச்சின் பைலட் மாதிரி ஒரு அழகாக நல்ல பையனை பார்க்க முடியுமா? எப்படியே காங்கிரஸில் இருக்கக்கூடிய சச்சின் பைலட்டுக்காக இவர் அழுகிறார், குஜாரின மக்களே பாருங்கள் அவரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் சோனியா காந்திக்கு ஆகாது. தன்னை எதிர்க்கிறவங்கள் ஓரளவுக்கு வலிமையாக புகழ் பெற்றவர்களாக இருந்தால் அந்த கட்சிக்கு டேமேஜ் பண்ணுங்கிறனால அவருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரி பிஜேபியில் பேசுவாங்க. அதே போல் இன்றைக்கி பேசுகிறார் ஜெயந்த் பாய் வாங்கன்னார். அந்த ஜெயந்த் பாய் டாட்டா காட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி போனால் முதலும் மோசம் கட்சி போயிடும்னு வேணான்ட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியல பிஜேபியுடைய சித்து விளையாட்டுகள். ஏன்னா முசாபத்பாரில் போன தடவை போன சட்டமன்ற தேர்தலில் அகிலேஷ் கூட கூட்டணியில் நிற்கிறாரு ஜெயந்த் சௌத்ரி, 22 தொகுதிகள் நிற்கிறாரு, 10% தான் வாக்கு வாங்குறாரு. ஏன்னா ஒரு பெரிய அலை அடித்தது. அப்போ இப்போ என்ன சிக்கல்னா, ஜெயந்த் சௌத்ரி அகிலேஷ் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பிரிஜோனார் பதாம்பூர் சிக்ரி, அந்த கொரோனா முசாஃபர் நகர் அப்புறம் பிஜோனார், இந்த 3 தொகுதி அவர் கேட்குறார். ஏன்னா இந்த 3 தொகுதியில் வந்து மிகப்பெரிய வலுவாக நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் என்ன சிக்கல்னா, முசாஃபர்பர்த்தா வந்து அவங்களுக்கு கொடுக்கல. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹர்மந்த் மாலிக், ஹர்மந்த் மாலிக் யாருன்னா நம்மளுடைய அகிலேஷ்க்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், ஹர்மந்த் மாலிக்கு கொடுக்குறதா அகிலேஷ் முடிவு பண்ணிட்டார். இது ஜெயந்த் சௌத்ரிக்கு பிடிக்கல, ஏன்னா அவருடைய வலுவான இருக்கிற இடத்துல வேணுங்கிறனால ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த டைமில் தான் பிஜேபி உள்ளே வருது, ஒரு மத்திய அமைச்சர், எது ஜெயந்த் சௌத்ரிக்கு மத்திய அமைச்சர், 2 இணை அமைச்சர்கள் எங்கள் ஸ்டேட்டில் கொடுத்துட்றோம், ஒரு ராஜ்யசபா வரை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி இப்போ 3 சீட்டுன்னு கூட்டு வந்திருக்காங்க. இப்படி கூட்டு வந்து இதெல்லாம் கலகா போயிட்டு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. என்ன விவசாயிகள் போராட்டம்? சரி, உண்மையிலேயே விவசாயிகள் போராட்டம் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே விவசாயிகள் போராடினாங்களா? அப்போ எலெக்ஷன் இல்லை, அப்போ என்னன்னா பார்த்துக்குவோன்னு விட்டாங்க. இன்றைக்கி விவசாயிகள் போராட்டத்துக்கு தெரியும் எப்போ அடித்தா எப்போ காய் விழும். இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் பொங்கலுக்கு முதல் நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல, ஏன்னா நீங்கள் உங்களை ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் பிஜேபி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு இடி அனுப்புறீங்க, இன்னொரு பக்கம் அங்கே இதில் நம்ம சரத்பவாருக்கு வந்து சின்னம் இல்லைன்ட்டிங்க. இப்படி ஒரே நேரத்தில் பல பேரை நீங்கள் டார்கெட் பண்ணிகிட்ருக்கீங்க இடியை வச்சு. இந்த நேரத்தில் உங்கள் கவனத்தை திசை திருப்பது போல் 5 ஸ்டேட்டில் பிரச்சனை. அதில் 4 ஸ்டேட்டு வந்து உங்கள் ஸ்டேட்டு, ஒரே ஸ்டேட்டு தான் பஞ்சாப். பஞ்சாப் முதலமைச்சர்னு சொல்லிடுவார்ல, ஆதரவுட்டார், இப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இந்த ஒரு விவசாய பிரச்சனையை முன்னெடுத்து நடக்கக்கூடியவர்கள் ஜாட்டின மக்கள். ஜாட்டின மக்கள் அப்படின்னா எப்படி, நாங்கள் மொத்தமாக ஓட்டுணும்,
அந்த ஜாட்டின பஞ்சாயத்துன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அந்த கூட்டமைப்பில் சொல்லுவாங்க, பாருங்கள் நம்மலாம் இவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு ஓட்டு கூட மிஞ்ச கரெக்டாக ஓடும். அதனால தான் அமித்ஷா அவர்கள் உத்தரப்பிரதேசம் சொல்லும் போது போன தேர்தலில் முதல்ல போய் ஜாட் மகா பஞ்சாயத்து அந்த கிராமத்தில் கூடுவாங்க. அந்த ஜாட் மகா பஞ்சாயத்தில் போயிட்டு, ஐயா நான் உங்களுக்கு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்காக ஓட்டு போடுங்க, ஜாட்டின மக்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும் எந்த எல்லாத்தையும் பண்ணிட்டோன்ட்டார். அதுக்கப்புறம் அகிலேஷ் போகும்போது ஒன்றும் நடக்கலை. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, வளர்ந்து வரக்கூடிய தலைவராக 2021 டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம், எல்லாருக்கும் தெரியும் விவசாயிகள் போராட்டம். அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஜாட்டினம் முழுக்க முழுக்க, ஏன்னா அவங்க கம்யூனிட்டி தான் அந்த பிரச்சனை. இங்கே எப்படி வந்து ஒரு சமூகம் வந்து வட்டிக்கு விடும், ஒரு சமூகம் வந்து சில இடத்துல அதிகமாக இருக்கும். வட மாவட்டத்தில் பொறுத்தீங்கன்னா நெய்வேலியில் ஒரு பிரச்சனைனா வன்னியர்கள் நிற்பாங்க, அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, ஏன்னா அவரோட ஏரியா. இப்போ தேனி பெரிய கிளம்புனா ஓபிஎஸ் ஏரியா, கோயம்புத்தூர் அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏரியா. இப்படி இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்தந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் வலிமையாக இருக்கும். அதே போல் உத்தரப்பிரதேச மேற்கு மாவட்டம் இதில் தான் வந்து முசாஃபூர் நகர் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா விளை நிலங்கள் ரொம்ப ஜாஸ்தி, இங்கே வந்து விவசாயிகள் அடர்த்தியாக இருப்பாங்க. அந்த விவசாயிகளுக்கு 60 வயசு ஆன உடனே 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு 2021 போராட்டம் முடியும் போது மோடி அவர்கள் உறுதி கொடுத்தார், அதை நிறைவேற்றலை. அந்த 2021 தான் 2021 கொரோனா முடிஞ்சோடனே போராட்டம் நடந்துச்சு, அப்போ தான் ஜெயின் சௌத்ரி ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா அவர் தான் ஜாட்டினத்துடைய இளம் தலைவர், பெரிய லெவல் ஆகிட்டுருக்காரு, ஒன்றும் பண்ண முடியல. பிஜேபி யோசிக்குது, என்னடா அது எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம தேவையில்லாமல் விவசாயிகளை கை வச்சிட்டோம். ஒன்று விவசாயிகள்னால் ஜாட்டின மக்கள், ஜாட்டின மக்களை நம்ம கை வச்சா மொத்தமாக ஜாட்டின மக்கள் இந்த தடவை ஜெயின் சௌத்ரி மூலியமாக அகிலேஷ்க்கு போயிடும். ஏற்கனவே அவர்கிட்ட யார் இருக்கா, யாதவர்கள், இது இல்லாமல் இஸ்லாமியர்கள், இது இல்லாமல் மாயாவதி வந்து தனியாக நிற்கிறனால அங்கே இருக்கக்கூடியவங்க பிஜேபி பி டீம்னு அங்கே இருக்கவங்க பாதி. இப்படி போச்சுன்னா யூபியில் கஷ்டம். கருத்துக்கணிப்புன்னு சொல்லலாம், கருத்துக்கணிப்புலாம் கருத்து திணிப்பு தானே, இவங்களே கருத்துக்கணிப்பு எடுக்கிறது தானே. இந்தியா முழுக்க எவ்வளோ பெற்ற கருத்துக்கணிப்பு எடுத்தாங்க, எல்லாம் ஒரு செட்டிங் தானே. இன்றைக்கி இந்தியாவில் வந்து இது ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அப்புறம் சேனல் பத்திரிக்கை எல்லாம் மோடி சொல்கிறதானே கேட்குறீங்க, டிவியை பாருங்கள், விளம்பரத்தை பாருங்கள், மோடி அரசின் சாதனைகள்னு 10 நிமிஷத்துக்கு ஒரு விளம்பரம், ஐயோ இவர் ஃபோட்டோ போட்டு 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 காலை முடிச்சு அது இரிட்டேட் ஆகுது. மோடி அரசின் சாதனைகள் என்ன சாதனை, ஒரு கருவமும் இல்லை, ஆனால் சாதனை சாதனைன்னு இவங்க பாடு போட்டுட்ருக்காங்க. இதே போல் இப்போ என்னாச்சு நிலவரம், ஜெயந்த் சௌத்ரியை வளைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதான் பிஜேபி தான் பண்ணுவாங்கள்ல பக்காவாக மார்க் போட்டு, இவங்க அவங்களாம் நீங்கள் பண்ணுங்கள் சார், என்ன பண்ணணும், எல்லாம் கட்டிங் தானே, எல்லாம் கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஒரு அமைச்சர் கட்சியை வளர்க்குறதுக்கு. அவர் என்ன யோசிப்பார், வரக்கூடிய நேரத்தில் இந்து வரப்போகுது பார்லிமெண்ட்டில் பிஜேபி தான் ஜெயிக்கும், அவங்க நல்ல சீட்டு கொடுக்குறாரு, ஏன்னா அகிலேஷ் தான் நிறைய சீட் கொடுக்கலையே, அப்படி அவர் கணக்கு போடுறார். அகிலேஷ் என்ன கணக்கு போடுறார், இவரை வச்சு அவர் மெட்டீரியல் ஆகணும், அது உள்கட்சி பிரச்சனை. இப்போ ஜெயின் சௌத்ரியை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள் போராட்டம், அதாவது ஜெயின் சௌத்ரி இப்போ தான் ஜாட்டின மக்களின் தலைவராக உருவெடுத்துட்டு இருக்க நேரத்தில் மண்ணள்ளி போட்ட மாதிரி இன்றைக்கி பிரச்சனை. இப்போ என்னாச்சு, ஏற்கனவே இவங்க சொல்கிற மாதிரியே ஹரியானாவில் ஏற்கனவே விவசாயிகள், இப்போ என்ன அங்கே வீடியோ ஓடிட்டுருக்கு, ஹரியானாவில் விவசாயிகளுடன் ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா நாற்று நட்டு ஒன்றா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் போய் ராகுல் காந்தி வீட்டில் உணவு அருந்தினார்கள். அந்த வீடியோலாம் வைரல் ஆகிருக்கும் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ போடுறாங்க. இப்போ விவசாயிகள் ராகுல் வீட்டில் விவசாய பெண்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்திய அரசு போராட்டம், இவர் விவசாயிகளின் நண்பனா, இவர் விவசாயிகளின் நண்பனா, முடிஞ்சு போச்சா, ஹரியானாவில் இருக்க எம்பி சீட்டு எம்பி சீட்டு எல்லாம் நீங்கள் இப்போ இப்போ வந்த கருத்துக்கு இப்போ என்ன சொன்னீங்க, பிஜேபி தானே ஜெயிக்கும், நீங்கள் மொத்தமாக வைக்கிறாங்க ஆப்பு, இதாவது பரவாயில்ல, பஞ்சாப் பிரச்சனையே உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க, அங்கே போச்சா, ஆனால் அங்கே தான் இவங்க அதிகமாக பிஜேபி ஜெயிக்கின்றாங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க, அதாவது அடிச்சாம்பார் கவர்மெண்ட் என்னமோ படத்தில் வருமே அடிச்சாம்பார் கவர்மெண்ட் லெட்டரே ஏதோ வரும் அந்த மாதிரி, இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா மொத்தம் உள்ள 80 தொகுதியில் 70 ஜெயிக்குண்டாங்கல்ல, அதுக்குல மிக மிக முக்கியமாக இந்த பாயிண்ட் தான், நீங்கள் அந்த கருத்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி வலுவாக உள்ளார். ஏனென்றால் ஜாட் மகா பஞ்சாயத்து முழுக்க முழுக்க யோகிக்கு ஆதரவு, இதே ஊடகங்கள் தான் போச்சு. இன்றைக்கி அதே ஜாட் மகா பஞ்சாயத்து தான் இந்தால் வரவே கூடாது, பிஜேபியை ஒழிக்க வேண்டும், இப்போ ஹேஷ்டாக்லாம் தயாராகிடுச்சான், பிஜேபி இதாவது யூபி விட்டு வெளியேறி பிஜேபி, இந்தியா விட்டு வெளியேறி பிஜேபி ஹேஷ்டாக், அது நம்ம விவசாயிகள் இப்போ தான் தன்னுடைய வேலையை அநேகமாக காங்கிரஸ் காட்ட துவங்கி இருக்கிறது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா,
சில பேர் எடுக்கிற முடிவுகள் கூட சில பேருக்கு சாதகமாக அப்படின்னா தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் வேணால் பாருங்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏதாவது நடக்குங்க. இன்றைக்கி வந்து ஒருவர் தவறிழைத்து கொண்டே ரொம்ப நாள் உச்சத்தில் இருக்க முடியாதுங்க. நீங்கள் உலகத்துடைய ஹிஸ்ட்ரி அதாங்க, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, இயற்கைன்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் ரொம்ப 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 ஆண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 வருஷத்துக்கு என்ன அசைக்க முடியாது, 10,000 வருஷத்துக்கு அசைக்க முடியாதுங்க. நாளை கண்ணி மிகும் நேரத்தில் அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல, 1000 வருஷத்துக்கு போயிட்டார் மோடி. அப்போவே நினச்சோம் ரைட், இது வந்து சரி வராது. இப்போ ஜாட்டின மக்களின் பாதுகாவலராக வளர்ந்து கொண்டு இருந்த ஜெயின் சௌத்ரியையும் கையை பிடிச்சி இழுத்து அவரையும் குழியில் தள்ளி விட்டுட்டீங்க. இப்போ என்ன நடந்தது, அகிலேஷ் யாதவ் கிளம்பிட்டார். ஜாட்டின மக்களே, நாங்கள் உறுதுணையாக இருப்போம், விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிப்போம். உடனே ராகுல் காந்தி, 11 மாவட்டத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வருகிறேன், வரும்போது ஜாட்டின பிரதிநிதிகளை சந்திப்போம். முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிச்சுங்க. இனிமேல் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்னதான் கோரிக்கைகளை நிறைவேற்றினாலும் வேலைக்காகாது. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரம் இந்த ஜாட்டின மகா பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு, அங்கே போய் நாங்கள் ரொம்ப நாய் மாதிரிலாம் நம்ம விவசாயிகள்லாம் போராடினாங்க, மோடி அவர்கள் கண்டுக்கவே இல்லை, இவர்கள் நடிகர் நடிகைகளோடு சேர்ந்து கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு மோடி அவர்களுக்கு டைம் இருக்குது, விவசாயிகளை பார்க்க டைம் இல்லை. சொன்னவர் ஜாட் மகா பஞ்சாயத்தோட தலைவர், 200 சங்கங்கள் இருக்குது 5 ஸ்டேட்டில், அதனால் இனியும் நம்ப மாட்டேன், இப்போ இந்த ஆட்சி வந்து நாங்கள் கூட முதல்ல யோசித்தோம், இந்த ஆட்சி போக வேண்டிய கவர்மெண்ட்டு தான் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ இவர்கள் யார், பிஜேபி அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் வந்தால் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்குறீங்களா, அதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இப்போ அவங்களுடைய கோபம் யார் மேலே இருக்கும், நீங்கள் தானே நம்பிக்கை கொடுத்தீங்க. 1 வருஷமாக விவசாயிகள் போராடுறாங்க டெல்லியில், அவங்கள கூப்பிட்டு வச்சு கடைசி நேரத்தில் கொடுக்குறேன்னு, நீங்கள் இடுபொருட்களுக்கு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், விவசாய இடத்தை எடுக்கிறதுனா 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடணும், அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிச்சிங்கல்ல அதை ரத்து பண்ணணும், இந்த குறைஞ்சபட்ச விஷயத்தை கூட நீங்கள் பண்ணலை. இப்போ மொத்தமாக நீங்கள் 5-2 ஸ்டேட்டில் இருக்க எல்லையை மூணும் மறுபடியும் கோவம் வருதுங்க பிஜேபி நினச்சா. என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, மத்திய அரசு வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பு உறுதி பண்ணுறோம், பாதுகாப்பு உறுதி பண்ணி நீங்கள் தான் சொன்னீங்க, சொந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு இதை ஃப்ரீஸ் பண்ணுறீங்களே, இதென்ன ஒரு அழகான நடைமுறையா, மோடி அவர்கள் உயர்ந்து விட்டார், என்னங்க உயர்ந்து விட்டார், ஒரு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க, ஒரு ஸ்டேட்டை மூடுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய இணைய சேவையெல்லாம் ரத்து பண்ணுறீங்க, இதே மாதிரி தான் மணிப்பூரில் பண்ணி, மணிப்பூரில் வந்து பிஜேபி ஆச்சு தானே, இதே மாதிரி தான் ஹரியானா ஆச்சு, இதே மாதிரி தமிழ்நாடோ ஆந்திராவோ ஏதோ ஒரு ஸ்டேட் ஆயிருக்கா கேட்டால் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆளுநர் ரவி சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, வானதி சீனிவாசன் சொல்கிறீங்க, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஸ்டேட்டை பார்த்தா இப்போ என்ன மக்கள் கோவம் வருமா வரல, பார்த்துட்டு இருக்கோம் என்ன நினைப்பாங்க, இதை கூட பாரத் மாதா கேஜே நீங்கள் சொல்லுவீங்க. ஒரே ஒரு சீன் தான், நீங்கள் ஆட்சிக்கு வந்து கடைசி முடிய போகுது, ஆட்சி ஏற்கனவே மணிப்பூரில் சிக்கல், நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற இடத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்துது, நீங்கள் சீல் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த விதமாக எந்த என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க, நீங்கள் அவர்கள் ஒரு பக்கம் நீங்கள் வந்து இதுக்கு கூப்பிடுறீங்க சமாதான பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை இப்போ தான் நடக்கணுமா, அவங்க இந்த மாதிரி போராட்டத்தை அறிவிச்சு 10 நாள் ஆகுது, நீங்கள் என்ன நினச்சிங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஜெயின் சௌத்ரி இருக்கார், அந்த சௌத்ரி இருக்காருன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சா, அரியல் அறிந்து போச்சா, முடிஞ்ச அன்னைக்கு கதை, இன்றைக்கி என்ன ஆச்சு, 2 ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க, இப்போ என்ன எடுத்து யோசிப்பீங்க, நாளைக்கு அவங்களுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்து எந்த கோரிக்கை நிறைவேற்றணும், உங்களுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறோம், யூபியிலலாம் இந்த தடவை 70 தான் கனவுல கூட நினைக்காதீங்க, மறுபடியும் இப்போ அங்கே அங்கே விசாரித்து வர்த்தகம் சொல்கிறாங்க, நீங்கள் 50க்கு கீழே தாங்க, இது மட்டும் நடக்காதுங்க, நீங்கள் வேணால் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, விவசாயிகள்கிட்ட நீங்கள் கை வச்சிட்டீங்க, ஏற்கனவே யாதவ் மேலே சொல்லிட்டீங்க, பீகாரில் போய் 5 ஸ்டேட்டில் உங்களுக்கு எதிரான இயல்புது, நீங்கள் சொல்கிற 5 ஸ்டேட்டும் உங்களுக்கு அல்வா மாதிரி இருக்கக்கூடிய தொகுதி, இப்போ கருத்து கணிப்பு எப்படி உண்மையாகும், நம்ம இப்போ என்ன யோசிக்கிறோம், இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடி தெரிந்து அவங்க கருத்து கணிப்பு எழுதிட்டாங்க. பாருங்கள் பிஜேபிக்கு இப்போ பொங்குது, ஆதரவு பொங்குது, எங்கே பொங்குது, பொங்கி கீழே உள்ள வேண்டியதான் நீங்கள் நிலமுறை, அதான் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எங்கே பொங்குறீங்க, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா முங்கிடுவோங்கிற கதை தான். இப்போ பிஜேபிக்கு ஒரு அதிர்ச்சி, என்னென்னா இந்த கட்சி உடைக்கலாமா அந்த கட்சி உடைக்கலாமான்லாம் என்ன வரலை, ஐயோ யூபியில் போச்சா, யோகி என்ன சொல்லுவார், ஐயா நான் ஒழுங்காக ஜெயிச்சுட்டு இருந்தேன், தேவையில்லாமல் ஏம்பா இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, மாட்டி விட்டுட்டீங்களே, கேட்பாரா கேட்க மாட்டாரா, இப்போ ஹரியானா என்ன சொல்லுவார் மினிஸ்டர், ஐயோ ஜெயிக்கலான் இருந்தோம், போச்சா மத்திய பிரதேசம், போச்சா பஞ்சாப், போச்சா முடிஞ்சா, பீகாரில் ஒழுங்காக நிதிஷ்குமார் ஜெயிச்சிட்டு இருப்பார், அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஓரளவுக்கு ஏதாவது ஓட்டு கிடைக்கும், அதுவும் போச்சா, இப்போ தேஜஸ் டிவியிலேருந்து எல்லாம் கிளம்பிடுவாங்க. பாருங்கள், விவசாயிகள் தான் நம்மளுடைய நாட்டின் முதுகெலும்பு, அவர்கள் மேலே கை வச்சிட்டிங்க, விவசாயி கால் வைக்க வேண்டாலும் சோத்தியில் கை வைக்க முடியாது, மொத்தமாக எல்லாம் முடிஞ்சு பிளாங்காக ஆயிடுச்சு. இப்போ நிலவரம் 5 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் 2000 பேர் படையெடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் சொல்கிறோம், இது தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை தான் நமக்கே தெரியும், ஆனால் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்தானே சொன்னீங்க, இப்போ விவசாயிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்ட நேரம் தான் பிரச்சனை, இப்போ இந்த நேரம் வந்து விட்டது. இப்போ டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் கூடுறாங்க, நீ என்ன சொல்லுவீங்க, வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம், முடியும் முடியாதுன்னு சொல்லுவீங்க, முடியாது, உங்களால் இதை கொடுக்க முடியாது, எப்படி இப்போ 60 வயசுக்கு மேலே 10,000 ரூபா நீங்கள் கொடுப்பீங்க, உங்கள்கிட்ட இருக்க நிதி நிலைமை என்ன, ஏன்னா இவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் தேனாறு